ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மோகன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, கரெக்ட் டயத்துக்குள்ளே அந்த சாஃப்ட் காப்பியையும் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஃபிப்ரவரி அண்டு மார்ச் மந்தில் நடந்த எம்சிக்யூ டைப்பில் எக்ஸாமில் ஆல் கிளியர் பண்ண பல பேர் இப்போ கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வில்லிங்லாம் கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ ஃபிப்ரவரி மந்த் நடந்த எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு பேஸ் ரிசல்ட் வந்துருச்சு, அது எல்லோரும் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபஸ்ட்டு பேஸ் ரிசல்ட்லேயே டைரெக்டாக ஆல் பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு. ஸோ சர்டிஃபிகேட் மீன்ஸ் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சல்டேட் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே உங்கள் காலேஜிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நல்லா எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, முதல் கட்டமாக நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் படி, அஃப்லியேட்டட் காலேஜில் யூனிவர்சிட்டி, ரீஜினல் கேம்பஸ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாளில் அஃப்லியேட்டட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட் அண்டு ரீஜினல் கேம்பஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பேஸ் ரிசல்ட்லேயே ஆல் கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அண்டு இன்னும் செகண்ட் பேஸ் அந்த ரிசல்ட்டில் டபிள்யூஹெச் 6 இந்த மாதிரி கோடு வந்தவங்களுக்கும், அண்டு தேர்டு பேஸ் ரிசல்ட்டில் WH1 இந்த மாதிரி கோடு வந்த அவங்களுக்கும் ஆல் கிளியர் பண்ணவங்களுக்கும் சர்டிஃபிகேட் இன்னும் வரலை. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பேஸில் WH6, தேர்டு பேஜில் WH1 இவங்களுக்கும் ஆல் கிளியர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இன்னும் வரலை. அண்டு செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலேஷன் 2013 அண்டு 2017, அதாவது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ரெகுலேஷனில் உள்ளவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.